என் பேர் வந்து பிராட்வே வின்சென்ட்டு. அண்ணன் வந்து மேஷாக்கு. ஒவ்வொரு வருடமும் அந்தோனியா சர்ச்சிக்கு, பிராட்வேயில் இருக்கிற அந்தோனியா சர்ச்சுக்கு வருவார். அப்போ என்னை மீட் பண்ணும்போது அவர் வந்து ஒரு கனவு கண்டார். இந்த எங்கள் தெரு வந்து மாதா தெருன்னு போட்டிருக்கு, ஆனால் மாதாவே காணோம் என்று சொன்னார். அப்போ நான் அவரான கலந்து உடைய, எப்படியா இருந்தாலும் நீங்கள் நினைச்சது போல் மாதா உங்கள் மூலியமாக வந்து சொன்னதுனால நிச்சயமாக அங்கே ஒரு சின்ன ஒரு கெபி எப்படியா இருந்தாலும் நாம் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கனவு கண்டு அவர் ஆசை போல் 2018 இந்த சுருவத்தை வந்து நாங்கள் கெபியாக வச்சுருக்கிறோம். ஆனால் அந்த மாதா தெருவு இன்றைக்கி பார்க்கும்போது ஒரு அதிசயமான ஒரு பெரிய விழாவாக இருக்குது. ஒவ்வொரு வருடமும் அண்ணன் அவர்கள் யாருடைய எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை நடத்தின்னு வராரு. அவங்களுடைய கான்ட்ரிபியூட்டை தான் செய்கிறாங்க தவிர, இந்த வேலையில் இந்த தெருவில் வந்து போகிறவங்க எல்லாருமே மாதா வந்து ரொம்ப அந்த முகத்தை பார்க்கும்போது ஒரு எவ்வளோ ஒரு அழகான ஒரு சௌந்தரியமான ஒரு தாயாக நினச்சி பிள்ளைகள் முதல் கொண்டு பெரியகள் வரை மாதா வேண்டி செல்கிறாங்க. இது 5வது வருஷம். இந்த நேரத்தில் ஒவ்வொரு வருஷமும் கச்சேரி நடத்துகிறாரு. அதுக்கு முக்கியத்துவமாக இருக்கிற இந்த பகுதியில் அண்ணனுக்கு துணையாக இருக்கிற ரவிக்குமார் சார், போலீஸ் அதிகாரியாக இருக்கிற இந்த பகுதியில் இந்த விழாவை கூட அவர் தான் எடுத்து செய்திருக்கிறார். ஏன்னா ஒரு விழா செய்கிறது சாத்தியமல்ல. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் இன்சிடெண்ட் ஒவ்வொருக்கும் நடக்கும்போது மாதா அவங்கள தொடும் போது தான் இன்னும் அதிகளாக அவங்க உற்சாகமாக அவங்க வந்து நடத்துகிறாங்க. இந்த விழாவை வந்து இந்த முக்கியத்துவம் சொல்லும் போது இந்த விழானா மேஷா கண்ணனுடைய குடும்பமும் அவர்கள் பிள்ளைகளும் அவரும், அவர் வந்து ஒவ்வொரு விடம் பல ஒவ்வொரு வருஷமும் உடல்நிலை சரியில்லாமல் கூட போச்சு, ஆனால் மாதா அற்புதமாக அவரை காப்பாற்றி இந்த விழாலாம் நடத்தணும்னு சொல்லி இந்த வேலையில் அவரை நடத்தி அற்புதமாக எல்லாருக்கும் அன்னதானம் வழங்குறாங்க. ஒவ்வொருவரும் இந்த இடத்துல வந்து காஃபி கொடுக்குறாங்க, பிஸ்கட் கொடுக்குறாங்க. எந்த ஒரு வேற்றுமையின்றி, எந்த ஒரு எதிர்பார்ப்பு இன்றி அவங்களே தன்னார்வமாக வந்து நன்றி செலுத்துகிறாங்க மாதாவுக்கு. இது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். எங்கெங்கே நடந்தாலும் இந்த பகுதியில் இந்த மேஷாக்கு மேடவாக்கம் தான் இது முகலிவாக்க இந்த பகுதியில் நிச்சயமாக ஒரு அற்புதமான அந்த நிகழ்வு நடக்குதுன்னா நிச்சயமாக அதுக்கு முக்கிய காரணம் மாதா வந்து அண்ணன் மேஷாக்கு அண்ணன் மூலியமாக அவருடைய நினைவில் வந்ததுனால தான் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. அவங்க குடும்பமும் அவரும் இந்த பகுதியில் இருக்கிற அனைவரும் மாதானுடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவரிடத்தில் பெற்று தருவார்கள் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்த ஒவ்வொருவரும் வந்திருந்த ஒவ்வொருக்கும் எங்களுடைய இசைக்குழுவின் சார்பாகவும் இந்த விழாக்குழுவின் சார்பாகவும் அன்னை மாதா அவர்கள் இந்த நேரத்தில் அவர்கள் ஆசீர்வதிப்பேன் சொல்லி நாங்கள் முடிக்கின்றோம். மாதா பாட்டு பாடும்போது நீ நிரந்தரம் பாடினாங்க. அது ஒரு நீயே நிரந்தரம் இயேசுவே என் வாழ்வில், நீயே நிரந்தரம் அம்மையப்பன் உந்த நண்பே நிரந்தரம், வாடும் உயிர்கள் மாறாத உறவே நிரந்தரம், இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம், நான் வாழ்ந்த பின்னும் உம்மில் உயிர்ப்பதும் நிரந்தரம். இந்த நிரந்தரம் எப்பொழுதுமே மாதானுடைய நிரந்தரம் என்றைக்குமே இருக்கணும். இந்த மக்கள் பகுதியில் ஒவ்வொரு கொரோனா பீரியடில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அதே போல் இந்த உலகத்தில் எல்லாமே நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், உலக தலைவர்கள் நல்லா இருக்கணும், உலக மக்கள் நல்லா இருக்கணும், மாதா வந்து அனைவரையும் ஆசீர்வதிக்கணுன்ற வரையில் நாங்கள் இந்த ஒரு விண்ணப்பத்தை மாதாத்தில் வைத்திருக்கிறோம். அதுவே அனைவருக்கும், இந்த உலக மக்களுக்கும், இந்த நாட்டுக்கும், நாட்டு தலைவருக்கும், முதல்வருக்கும், யார் யார் அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்காகவும் எங்களுடைய இந்த விழாவிலே அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்து இருக்கிறோம் என்று சொல்லி முடிக்கிறோம். ஒரு சொன்னாலே மறித்தோரை
ஒரு பேட்டி காணுவார்